ஃபர்னிச்சர் ஃபிராக் ஃபைடில் இந்த வீக் நம்ம பார்க்க போகிற ஃபர்னிச்சர் கவுச், ஐ மீன் சோஃபா. ஃபர்னிச்சர்னு சொன்னாலே நம்ம மைண்டுக்கு வர ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் சோஃபா தான். பிகாஸ் சின்ன வயசுல இருந்தே நம்ம அதிகமாக கேள்விப்பட்டதும் சோஃபா பற்றி தான். சஃபா அப்படின்ற அரேபியன் வேர்ல இருந்து தான் சோஃபா அப்படின்னு காலப்போக்கில் மாறிடுச்சு. ஏன்ஷியன் சிவிலைசேஷன்ல கிரீக் மற்றும் எகிப்தியன்ஸும் அதுக்கப்புறம் ரோமன்ஸும் பெரும்பாலும் சோஃபாவை பயன்படுத்தி இருக்காங்க. 5th century ரோமன்ஸ் கொலாப்ஸ் ஆனதுக்கு அப்புறம் சோஃபா பெருசா எவல்யூஷன் ஆகல. 16th century யூரோப்பியன் கிராஃப்ட்மென்ஸ் சோஃபாவை ரீமாடிஃபை பண்ணி எல்லா சூழலுக்கும் ஏற்ற மாதிரி வடிவமைச்சாங்க. இப்போ இருக்க சோஃபாஸ் சாஃப்ட் சீட்டிங்கா கம்ஃபர்டபுளா இருந்தாலும் அப்போ உருவாக்கின சோஃபாஸ் வெறும் வைக்கப்போர் மட்டும் குதிரை முடிதான் பயன்படுத்தி இருந்தாங்க. 18th century தாமஸ் சிப்பன்டேல் அவரோட புக்ல சோஃபா டிசைனை யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் சோஃபா ராயல் பீப்புள்ஸ்க்கு மட்டும் இல்ல காமன் பீப்புள்ஸ்க்கும் பாப்புலர் ஆயிடுச்சு. 19th century காமன் பீப்புள்ஸ்க்கு சோஃபா ஆடம்பரமான விஷயம் இல்லனும் வீடுகளை அழகாக்க அத்தியாவசியமாகவும் மாறிடுச்சு. நம்ம லாஸ்ட் வீக் பார்த்த திவான் மற்றும் செஸ்டர்ஃபீல்ட் கூட சோஃபா கேட்டகரி தான். இந்த சோஃபாஸோட வெரைட்டிஸ் ஏராளம். சிங்கிள் சீட்டர், டூ சீட்டர், த்ரீ சீட்டர், ரெக்லைனர், மச் மோர் டிசைன்ஸ் மார்க்டன்ஸ்ல அவைலபிளா இருக்கு. மேலும் இந்த சோஃபாஸோட ஆஃபர்ஸ் மற்றும் பிரைஸ் தெரிஞ்சுக்க சோஃபான்னு கமெண்ட் பண்ணுங்க. மேலும் பர்னிச்சர்ஸோட ஹிஸ்டரி தெரிஞ்சுக்க மார்க்டன்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணி உங்க ஃபேவரட் பர்னிச்சர் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க.